நம்ம நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்கப்போ அதற்கு விரோதமான சில விஷயங்கள் முன்வைக்கப்படுகிற போது அது ஏற்புக்குரியதாக இருக்காது. நம்ம வீடுகளில் அப்படி தான், நம்ம பிள்ளைங்க சொல்கிறதா நம்ம பெருசாக நம்ம ஏற்றுக்கிறது இல்லைங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாதா, புதிதாக நீ என்ன ஒன்று சொல்கிற அப்படின்னு நம்ம தோணும் இல்லையா. கடைசியில் ஒரு காலத்தில் பையன்கிட்ட சொல்ல முடியாட்டிங்க கூட அவன் அப்போவே சொன்னால் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு 25 வருஷம் கழிச்சு யோசிப்பேன். தயவு செஞ்சு அப்படி யோசிச்சிடாம இன்றைக்கி சொல்கிறது இன்றைக்கே யோசிக்கக்கூடிய அளவுக்கு பார்க்கலாம். ஆல் ஆர் பிஸ்னஸ் மேன் ஹியர் இல்லையா, ஒப்பந்ததாரர்கள் தொடர்ச்சியாக எல்லாம் வி கால் இட் அஸ் அ பிஸ்னஸ் மேன் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற ஒரு பொது கேட்டகரிக்கு கீழே கொண்டு வரலாம். இங்கே 50 வயசுக்கு மேற்பட்டவங்க எவ்வளோ பேர் சொல்லுங்கள், தப்பு இல்லை, இதுக்கு மேலே நம்ம பொண்ணாக பார்க்க போகிறோம். ஓகே, நிறைய பேர் யோசிக்கிறாங்க என்ன 50 வயசுன்னு சொல்லிட்டோம்னா அசையாக போயிடாதுன்னு. 40 வயசுக்கு மேலே ஓகே, 20 to 40, 30 to 40 ஓகே, 30 to 40 ரொம்ப குறைவு தான். ஸோ 40 to 30 to 50 அப்படிங்கிறது கேட்டகரியில் விட 40 to 50 கேட்டகரி அதிகமாக இருக்குது. அப்போ நிச்சயமாக நான் சொல்கிறத ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். நீங்கள் ஒத்துக்குங்க, ஒத்துக்காமல் போங்க. நாளைக்கு வீட்டில் போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்பாவது தம்பி சொன்னது சரின்னு தெரிஞ்சால் போதுமானது. நம்ம பேச்சு பேசும்போது ஒர்க் அவுட் ஆகுமோ இல்லையோ அப்புறமா ஒர்க் அவுட் ஆகும். அப்போயே சொன்னால் அப்படிமாய், அது அன்றைக்கே சொன்னால் என்னடான்னு தோணும் எனக்கு பல நேரத்தில். ஸோ கடினமாக உழைக்க வேண்டும் இல்லையா, ஒரு தொழிலில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும். ஹவு மெனி பீப்புள் அப்ரூவ் ஆஃப் இட்? கடினமாக உழைக்க வேண்டும். கடின உழைப்பே முதல்ல பெண்கள் தான் கைதுக்குவாங்க. ஏன்னா வீட்டில் உட்காந்துட்டு ஆம்பளையில் எவ்வளோ செஞ்சாலும் இன்னும் ஒரு வீடு வாங்கியாச்சு, பத்தாவது இன்னும் ரெண்டாவது வீடு, பொண்ணுக்கு கல்யாணம் புஷ் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. கடின உழைப்பே வெற்றிக்கான மிக முக்கியமான காரணியாக இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? ஓகே, அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் கடின உழைப்பு செஞ்சவங்களாம் ஏன் ஜெயிக்கலை? உங்கள் வீட்டு வாசலில் ஒருத்தர் ரொம்ப நாளாக கடின உழைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கார் இல்லையா, நம்ம சொந்தக்காரங்களே பார்த்தா ஒருத்தர் ரொம்ப காலமாக கடின உழைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கார். கடின உழைப்பு செய்கிறவர்கள் எல்லோரும் ஏன் பெரிதாக வெற்றி பெறுவதே இல்லை? ஏன்னா கடின உழைப்பை பற்றி நமக்கு நல்ல அலங்காரமான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காலம் காலமாக பிஸ்னஸ் அப்படின்னாலே கடின உழைப்பு, கடின உழைப்பு, கடுமையாக உழைக்கும். நான் கடின உழைப்புக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லலை, ஆனால் கடின உழைப்பு என்ற ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்மை நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோமோ அப்படின்னு புதிய தகவல்கள் சொல்லுகின்றன. இந்த கடின உழைப்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெற்றி அடைஞ்சமா தோல்வி அடைஞ்சமாங்கிற பேச்சுக்கு இங்கே இடம் இருக்காது. பாவம் கஷ்டப்பட்டான், அவனால் முடியலை, முடிஞ்சு போச்சு, ரெடி தானே? வெளியிலேருந்தே ஒரு ஆள் சொல்லிடுவார், நம்ம கஷ்டப்படாமல் இருந்தால் தானே அடுத்தவன் நம்மளை குறை சொல்ல முடியும். அப்போ கடின உழைப்பு என்பது பெரும்பாலும் அடுத்தவருக்கு நாம் நிரூபிப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிக்கிச்சு. 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 60 ஆண்டுகளுக்கு முன்னதாக கடின உழைப்பே மிக முக்கியமான பிரதானமாக விஷயமாக சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் கடின உழைப்பின் வழியாகத்தான் வெற்றியே அடைய முடியும். அன்றைக்கி டெக்னாலஜி கிடையாது, ரெடி தானே? அன்றைக்கி இன்றைக்கி இருந்ததோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்மகிட்ட அப்போயும் மனித வளம் இருந்தாலும் கூட அப்போது இவ்வளோ மனித வளம் கிடையாது, இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது, இவ்வளோ லாஜிஸ்டிக்ஸ் மாடல் கிடையாது, இவ்வளவு நாலேஜ் ஷேரிங் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பலமுறை ஒரு விஷயத்தை இப்படி இப்படியெல்லாம் செய்யலாங்கிறதுக்கான அபிப்பிராயங்கள் அப்போ கிடையாது. வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பார், மிஞ்சி போனால் இன்னொருத்தர் இருப்பார், அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1008 டைமென்ஷன் இருக்குது, ரைட்டா? அப்போ அறிவு பகிர்தல் அப்போது அதிகமாக கிடையாது, டெக்னாலஜி அதிகமாக கிடையாது. ஒரு விஷயத்தை ஞாபகங்களை தந்திலாம், அந்தால கருமாதிக்கு தான் வந்துச்சார். நமக்கு செத்தன்னைக்கு போட்டாங்கன்னா கருமாதிக்கு அழுதுட்டுமாயே, புதைச்சி 3 நாள் ஆச்சுமாயே, வடிவேல் மாதிரி எந்த பணம்னே தெரியாமல் போயிட்டு ஏதாவது சாம்பல் அள்ளி தலையில் அடிச்சிக்க வேண்டியதான். ஆனால் சாகிறதுக்கு முன்னாலே இப்போலாம் டைப் அடிச்சாங்க, ஐம் கோயிங் டு டை அப்படின்றாங்க. அந்த ஆள் சாகிறதுக்குள்ள இன்னும் நீங்கள் சாகலை அப்படின்னு ஆள் போயிடுறான், அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துடலாம். நான் மத்தியானம் 2 மணிக்கு கிளம்பி வந்தேன், ராத்திரி கிளம்பி ஊருக்கு போயிடுவேன். ஒரு காலத்தில் கோயம்புத்தூருக்கு வரதுனா நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ கோயம்புத்தூர் எங்கேயோ இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா போயிட்டு வந்தவங்களாம் அந்த கதை சொல்லுவாங்க, போக 12 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா, போயிட்டு அங்கேயிருந்து இருந்துட்டு மறுநாள் 12-3 நாளாக அவன் கோயம்புத்தூர் வந்துட்டு போக. அப்போ 20-25 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெரிய அளவுக்கு தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் கடின உழைப்பு அப்படின்னு சொன்னப்போ சரி, ஆனால் எல்லா தொழில்நுட்பமும் கைக்குள்ளே வரப்பெற்ற பிறகும் கூட கடின உழைப்பு ஒன்றே வெற்றிக்கான வழி என்று நாம் நம்பிக்கொண்டிருப்போம் என்றால், புதியதை ஏற்க தயங்குகிற மனசுக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற சமாதானத்தின் பெயர் கடின உழைப்பு. ஏன்னா அந்த கடின உழைப்பில் இருந்துட்டோம்னா அடுத்த நம்மளை குறை சொல்ல முடியாது. நம்ம வீட்டு வாசலில் அதுக்குன்னே ஒரு கிளவி இருக்கும், நம்ம ஒழுங்காக வேலை பார்த்தாலும் வேலை பார்க்காட்டியும் பாவம் புள்ள எவ்வளோ கஷ்டப்படுறான், இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டி இல்லையா. வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பாவம் கருத்து போயிட்டான், அவன் பிறந்ததுலேருந்தே கருப்பாக தான் இருப்பான். நம்ம எல்லாரும் நம்ம செக்கச்சவேன்னு இந்த மாதிரி இடையில வேலை பார்த்ததுனால தான் கருத்த மாதிரி, அது ஒன்று ரெண்டு பேர் வேணால் இருக்கலாம். அப்போ வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய இந்த பாட்டி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவனுக்கு கடின உழைப்பாளி யாராவது ஒருவார் இவருடைய காதிலே கடின உழைப்பாளி என்று சொல்லிக்கொண்டே இருக்க போது, நான் கடின உழைப்பாளின்னு சொல்லிட்டா என்னுடைய தோல்விகளுக்கு நானே எனக்கு கில்ட்டி கான்ஷியஸே வராது, நான் கஷ்டப்பட்டேன், ட்ரை பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகலை, நானே எனக்கு அந்த சமாதானத்தை சொல்லிட முடியும். பாவம் புள்ள கஷ்டப்பட்டான், உழைச்சான், ஓடா தேஞ்சான், கஷ்டப்பட்டான், ஆனாலும் கூட அவனுக்கு நடக்கலை. அப்போ வெற்றியடையாமல் இருப்பதற்கு என் ஈகோவிற்கு நான் பதில் சொல்ல தேவைப்படுகிறது, நான் கடின உழைப்புன்னு உன்னை பிடிச்சி தூங்குறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றுக்கங்க, இல்லைனா மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கோங்க, அப்புறமா என்றைக்காவது யோசிக்கிறப்ப கூட பயனுள்ளதாக இருக்கலாம். கடின உழைப்பை கொண்டாடுவதற்கான காலம் முடிந்து விட்டதாகவே தோன்றுகிறது, ரைட்டு தானே? தாத்தா கடினமாக உழைச்சாரு, பாட்டி கடினம், அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த கடினமாக உழைச்சாங்கன்னு சொல்கிறதுனா கதை தான், எல்லா தாத்தாவும் கடினமாகலாம் உழைக்கலை, நம்மகிட்ட ஒரு பிம்பத்தை அப்படி கிரியேட் பண்ணாங்க. நீங்களே பல பேர் அப்படி தான், வேலை இருந்தால் இல்லாட்டி வெளியிலே இருக்குது, ஏன்னா அப்போ தான் அவர் வேலையாக இருக்காருன்னு சொல்லுவாங்க.
நம்ம பிஸியாக இருக்கோம்னு வெளியில் தெரிஞ்சால் தான் நம்ம பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்னு மைண்ட் செட் இருக்குது. கடின உழைப்பு என்பது கடைசியில் நம்முடைய தோல்விகளுக்கு நாம் சொல்லக்கூடிய சமாதானமாக முடிந்துவிடக்கூடாது. நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தீர்கள் என்று உங்கள் காதில் விழுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் வெற்றிகரமானவரா இல்லையா என்பதை பற்றி உங்கள் காதில் விழுவதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். கடின உழைப்பால் என்று சொல்லுகிற போது அப்படியே மனசுக்குள்ள சந்தோஷம் வருதுல, அதை விட மிக முக்கியமானது அவர் வெற்றிகரமானவர் என்று சொல்லுகிற போது அந்த மகிழ்ச்சி ஏற்படணும். நமக்கு வெற்றி அடைவதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிற போது நான் துணைக்கு வைத்துக் கொள்கிற சாக்கின் பேர் கடின உழைப்பு. நான் கடினமாக உழைக்கிறேன், கடினமாக உழைக்கிறேன். கடின உழைப்பு ஒரு கட்டத்தில் அடுத்தவருக்கு நிரூபிப்பதற்கான விஷயமா மாறுது. அடுத்தவருக்கு நிரூபிப்பதற்கான விஷயமாக அது மாறுகிற போது இது செயற்கையான ஒரு விஷயமாக மாறும். அஞ்சு நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலை இதுக்கு 5 மணி நேரம் இழுத்து போட்டு செய்யணும். ஒரு விஷயத்தை அரை மணி நேரத்தில் செஞ்சிட முடியும், அது எதுக்கு 3 நாள் இழுத்துக்கிட்டே செய்யணும். அப்போ கடின உழைப்பாக இருப்பதன் மூலம் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிது. என்னன்னா, நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக கடின உழைப்பை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் பிஸியாக இருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வெற்றிகரமானவராக இருக்க முடியுமா என்பது தான் கேள்வி. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தொழில் அடிப்படையில் எனக்கு கிடைத்த வாய்ப்பில் நான் நிறைய பெரிய மனிதர்களை சந்திச்சிருக்கேன். மிகப்பெரிய நிறுவனங்கள், 1000 பணி செய்யக்கூடிய நிறுவனத்துடைய அதிபர்கள், 1000 கோடி ரூபாய் புரளக்கூடிய நிறுவனத்தின் தலைவர்கள், இவங்க எல்லாரையும் என்னுடைய தொழில் நிமித்தமாக நான் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பேட்டி எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாரும் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. எனக்கு தெரிந்த மிகப்பெரிய மனிதர்கள் எல்லோரும் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. தமிழகத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட நான் அப்பப்போ பேசுவேன். அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்வார். அவர்கிட்ட நான் பேசுகிறப்ப, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டேன்னா, எப்போன்னு சொல்லுங்கள், இந்த மாதத்தில் உங்களை எப்போது நான் சந்திக்கலாம், ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக, இந்த மாதத்தில் எப்பொழுது நான் உங்களை சந்திக்கலாம்னா அடுத்த நிமிஷம் அவர் மெசேஜ் பண்ணுவார், ஃப்ரீயாக தான் இருக்கேன் வாம்பார், நான் பிஸியாக இருப்பேன். யார், 1000 கோடி ரூபாய் புரட்டக்குற பிஸியாக தான், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் வாம்பார், போய் பார்த்தோம்னா ஃப்ரீயாக தான் இருப்பார். என்னங்க இப்படி ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு கேட்டால், நான் எதுக்கு பிஸியாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிஸியாக இருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வியாதி. ஏன்னா பிஸியாக இருந்தால் தான் எல்லா சால் ஜாப்பும் சொல்லலாம். கல்யாணத்துக்கு போகாமல் இருக்கலாம், பொண்டாட்டியிட முகம் கொடுத்து பேசாமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கலாம், ரெடி தானே, நல்லது கெட்டதுக்கெலாம் போக வேண்டியது. அவர் பிஸி, எதுக்கு கேட்டாலும் நான் பிஸி, ஃபோனுக்கு பதில் சொல்ல நான் பிஸியாக இருக்கேன். ஒன்று மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், எதையுமே செய்ய நேரம் இல்லைன்னா அவன் பேர் பிஸியான ஆள் கிடையாது. எல்லாத்தையும் செய்ய யாருக்கு நேரம் இருக்கோ அவன் தான் பிஸியான ஆள். எல்லாவற்றையும் செய்ய யாருக்கு நேரம் இருக்கிறதோ அவர் தான் பிஸியான ஆளே ஒழிய எதையுமே செய்ய நேரம் இல்லை என்று சொல்லுவோம்னால் நம்மிடம் நேர மேலாண்மை இல்லை என்பது அர்த்தம். இதுக்காக நீங்கள் கடின உழைப்பை புறந்தள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. கடின உழைப்புக்கு பின்னால் திட்டமிடுதல் வேண்டும், அதுதான் இங்கே சிக்கல். கடின உழைப்பு நம்ம ஹோலிஸ்டிக்கான விஷயமா பார்க்குறப்போ, கடின உழைப்புக்கு பெரிய பெரிய அலங்காரங்கள் பூட்டுகிறப்போ, கடின உழைப்பு ஒரு தெய்வாதீனமான ஒரு அனுகூலம் போல பார்க்குறப்போ, கடின உழைப்பு குறித்து நாம் தீர்மானமான திட்டங்களை உருவாக்கவே முடியவில்லை. கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கேன் என்னது உழைச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரியவே இல்லையே. ரிசல்ட்டே வராது, எதுக்கு பிடிச்சி தொங்கணும், நடக்கவே நடக்காதுங்கிற விஷயத்தை பிடிச்சி தொங்குறதுக்கு பேர் விடாமுயற்சியா வீண் முயற்சியா? ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னா அதை பிடிச்சி தொங்குறதுக்கு பேர் நான் கடின உழைப்பாளர், எப்படி மீட்டே தீர்வேன்னோ பிஸ்னஸ் அப்படி கிடையாது. உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சால் அதை விட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும், அல்லது டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் பிஸ்னஸில் புத்திசாலித்தன்மை ஒழிய, மாறாக நான் கடின உழைப்பாளி என்று பெயரெடுப்பதற்காக நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை. நீங்கள் கடினமாக உழையுங்கள், ஆனால் திட்டமிடுங்கள். திட்டமிடாத இந்த உழைப்பு இனி வீண். திட்டமிடாமல் நடக்கிற எந்த உழைப்பும் வீண். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் இந்த சமூகத்தில் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, சில பேர் மட்டும் ஜெயிக்கிறான், சில பேர் அதே இடத்துல இருக்கான். நமக்கு தெரிஞ்சு 3 தலைமுறையாக ஒரே வேலையை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் பல பேர் உண்டு. உண்டு தானே, 3 தலைமுறையாக ஒரே வேலையை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் பல பேர் உண்டு. நீங்களாம் இன்றைக்கி கான்ட்ராக்ட் அந்த பிஸ்னஸில் இருக்கீங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பிள்ளைங்க வேலை கிடைக்கிறாங்களா? ஆள் கிடைக்குதா என்ன? நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் உங்களுக்கு கீழ் பணி செய்வதற்கான ஆட்களை உங்களால் தமிழ்நாட்டிலேருந்து பெருசாக கொண்டு வர முடியுதா? கொண்டு வரவே முடியாது. ஏன், 3 தலைமுறைக்கு நாளை கொண்டு வர முடிஞ்சு இப்போயும் கொண்டு வர முடியல. 3 தலைமுறைக்கு முன்னால் இங்கே இவ்வளோ ஆளுந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு தாங்களே இப்போயும் இல்லை. தமிழ்நாடு தான் அதுக்கான ஃபஸ்ட்டு மாடல். முதல் தலைமுறையில் ஒருத்தர் வந்து சித்தால் வேலையில் இருந்திருப்பார். நீங்கள் உங்கள் தாத்தா கிட்டே ஒருத்தர் சித்தாலாக பணி புரிந்திருப்பார். உங்கள் வீட்டில் சின்ன சின்ன அடுப்படியில் ஓட்ட விழுகளை தொடங்கி நீங்கள் கட்டின கட்டடம் வரைக்கும் அவர் தான் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பார். 2வது தலைமுறையில் அந்த சித்தாலின் மகன் கொத்தனாராக பதவி உயர் பெற்றிருப்பார். அவர் வளர்ந்திருப்பார். காரணம், ஒரு சின்ன திட்டமிடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சித்தால் தன் மகனும் சித்தால் ஆகக்கூடாது என்பதற்காக அவருக்கு அடுத்த அளவு நுவான்சஸ் சொல்லிக் கொடுப்பார். அப்போ படிப்பு பெரிய அளவுக்கு கை கொடுக்காத காலம், அல்லது படிப்பு எல்லாருக்கும் வாய்க்காத ஒரு காலத்தில் இருந்தபோது தன்னுடைய அனுபவ அறிவின் வழியாக என் வேலையை நீ செய்யணும் சொல்லவே மாட்டார், அடுத்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவார். 3rd generationல அவங்க பையன் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதே பில்டிங்க்கு இன்ஜினியராக வந்து உட்காந்துருவான். நடந்திருக்கா இல்லையா? அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கா இல்லையா? ஏன் இது வடநாட்டுக்காரங்களால் முடியலை? 5 தலைமுறை ஏன் அதே வேலையை பார்க்குறாங்க? உங்களுடைய எல்லா பணிகளையும் செய்வதற்கான ஆட்களை நீங்கள் வடநாட்டிலிருந்து கொண்டு வந்து இறக்குவதற்கான காரணம் என்னன்னா, இங்கே உழைப்பின் பின்னால் திட்டம் இருக்கு. அந்த உழைப்பின் பின்னால் இருந்த திட்டம் தான் உங்களை இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கு. ஆனால் அதை கான்சியஸாக செய்யணுங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். 3 தலைமுறையாக நம்ம தமிழ் சமூகத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ் சமூகம் இல்லை இந்திய சமூகத்துக்குள்ளேயே பெரும்பாலும் நீங்கள் ஒன்று கவனிக்கலாம், 3 தலைமுறையாக பணக்காரனாக இருந்தவன் கிடையாது, 3 தலைமுறையாக ஏழையாக இருந்தவன் கிடையாது. நம்ம வீட்டில் எல்லா ஊர்லேயும்
ஒரு வீடு இருக்கும், பழைய வீடு. இந்த வீட்டில் ஒரு பணக்காரங்க இருந்தாங்கன்னு ஒரு கதை உண்டு. எல்லா வீட்லையும், எல்லா ஊர்லேயும் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு சிறு கிராமம், சின்ன டவுன், எல்லாத்துலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்கும். அந்த வீடு வாழ்ந்து கட்ட குடும்பத்திற்கான அடையாளமாக ஒரு வீடு எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஏன் நிற்கிது? தாத்தா சம்பாதிப்பார், அப்பா லைட்டாக அதை சேவ் பண்ண பார்ப்பார், பையன் வந்து அழிச்சு விட்ருவான், சோழி முடிச்சு. அதுக்கடுத்து மூணு தலைமையில் முடிஞ்ச பிறகு மறுபடி, அதனால் நம்ம எல்லாட்டையும் ஒரு கதை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 50% பீப்புள்கிட்ட ஒரு கதை இருக்கும். எங்கள் தாத்தாட்ட அந்த காலத்திலேயே 5 அம்பாசிடர் கார் இருந்துச்சான். இந்த கதையை எப்படி 50% பேர் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. காரணம் என்ன? அப்போ மூன்று தலைமுறைக்கு முன்னால் ஆரம்பித்த ஒன்று மூன்றாவது தலைமுறையில் விழுகிறது என்றால் நம்மிடம் திட்டமிடல் என்று அர்த்தம். நம்ம வேலை பார்க்குறது பேசிக்கிட்டே இருக்கோம், நாளை காலை இதை செய்யணும், அதை செய்யணும், இதை திட்டமிடல் நினச்சிக்கிறோம், கிடையாது. இந்த வேலையின் வழியாக நான் எதை ஈட்டப்போகிறேன், இந்த வேலையின் வழியாக என்னுடைய ரிசல்ட் என்ன, இங்கே எந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, இப்போ லேபர் பெயின் என்ன, எபிடியூரில் கொடுத்தாங்களா, புள்ள குறுக்க விழுந்துச்சா, கழுத்தில் போய் மாட்டிக்கிச்சா, அறுத்து எடுத்தாங்களா, இல்லை அதுவாக வந்துருச்சா, அந்த அம்மாவுக்கு மூச்சு பிடிச்சிச்சா, இதெல்லாம் எந்த கேள்வியும் எவனும் கேட்கறதில்ல. யார் கேட்பா? புருஷனோ மாமனாரோ மாமியாரோ இந்த கவலையெல்லாம் படுவாங்க. வெளியில் ஒருத்தர் சொந்தக்காரர் வந்தோடனே முத கேள்வி உங்கள்கிட்ட என்ன கேட்பாரு? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அவ்வளோதான். பீப்புள் ஜஸ்ட் நீட் ரிசல்ட்ஸ். பிஸ்னஸ் ரீட்ஸ் ரிசல்ட், நாட் சென்டிமெண்ட்ஸ். பிஸ்னஸ் நீட் ரிசல்ட்ஸ், நாட் சென்டிமெண்ட்ஸ். நாம் இப்போ அந்த சென்டிமெண்ட்டுகளையும் மாட்டிக்கிறோம். கடினமாக உழைக்கிறோம். அந்த கடினமான உழைப்பு தேவைப்பட்ட காலத்தில் தேவைப்பட்டுச்சு. 30 முன்னதாக கடின உழைப்பு மிகச்சிறந்த விஷயமாக இருக்கலாம். இன்றைக்கே கடின உழைப்பு மிகச்சிறந்த விஷயமாக இருக்க வேண்டும். முன்னால் ஒரு மனிதனால் செய்த வேலையை இன்று ஒரு கால்குலேட்டர் செஞ்சிருது, ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சிருது, ஒரு ஃபோன் செஞ்சிருது. அப்போ எல்லா வேலையும் செய்வதற்கான நேரம் குறைந்த பிறகு டெக்னாலஜி அடாப்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அ பிஸ்னஸ் மேன் நீட்ஸ் டு கேரி, வேர் கன்சர்வேட்டிவ் பிஸ்னஸ் மேன் இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய மிக முக்கியமான சிக்கல்களில் ஒன்று, தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய கன்சர்வேட்டிவ் மைண்ட் ஏற்றுக்கல. ஏன் அப்படின்னா, நான் கடினமாக உழைத்து தான் மேலே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் 100,000 ஃபோன் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா? 50,000 ஃபோன், 70,000 ஃபோன் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா உலகத்திலே அதிகமான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும் தேசம் இந்தியா, உலகத்திலே அதிக ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்கிற தேசம் சைனா. ஆனால் அவன் சுச்சு வச்ச ஃபோன் தான் வச்சுருக்கான். எல்லாத்தையும் நம்மகிட்ட விட்டு விட்டு அவங்க நல்லா இருக்காங்க. நமக்கு வேணுமோ வேணாமோ எல்லாரும் ஆளுக்கு ஒன்று வச்சுருக்கோம். 2 ஃபோன் வச்சுருக்க பிஸ்னஸ் மேலாம் எனக்கு தெரியும். ஒரு ஃபோன் பேசுறது, இன்னொன்று ஃபோன் இடத்துல வைக்கிறதுக்கு, ரைட்டா இல்லையா? ஃபோன் இடத்துல அட்டு அப்போ ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கான். இப்போ எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 11,000 ஃபோன் அப்படி தான் இருக்குது, 15,000 ஃபோன் அப்படி தான் இருக்குது, 100,000 ஃபோன் அப்படி தான் இருக்குது. ஆனால் 100,000 கொடுத்து வாங்கினமே அதில் பச்சை சூச்சி சேப்பை சூச்சியை தவிர நமக்கு எதாவது தெரியும், தெரியுமா என்ன அதில் எது என்னென்னு? அங்கேருந்து அப்போ தான் பயில்கிட்ட கேட்டு, இது என்னென்னு தெரியாது, இது தொட்டேன் எங்கேயோ போயிருச்சு, கால் போயிருக்கும், அரை மணி நேரமாக பேசிக்கிட்டே இருப்போம். இந்த டச்சு ஃபோனு எனக்கு வரவே மாட்டேங்குது, வேறு வழியே இல்லை, நீங்கள் டச் ஃபோனை கற்றுக்க தான் வேணும், அதை லாக் பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்போ டெக்னாலஜி மீது நமக்கு ஒரு சின்ன அவர்ஷன் இருக்குது. ப்ளீஸ் அக்செப்ட் த டெக்னாலஜி, தட் இஸ் நோ அதர் கோ. எப்போ நீங்கள் டெக்னாலஜி அக்செப்ட் பண்ணீங்களோ அப்போ உங்களுக்கு டைம் மிச்சமாகும். டைம் மிச்சமாகிறப்ப மட்டும்தான் நம்ம எவ்வளோ தூரம் சும்மா இருக்கோங்கிறதே தெரியும். இப்போ நம்ம சும்மா இல்லை, நம்ம மனசுக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் வேணுமோ வேணாமோ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வேலையை நாம் பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது, நாம் போய் நிற்போம். ஏன்னா நம்ம கடின உழைப்பாளியா இல்லையா? எனக்கு தெரிந்த ஒரு பெரிய பேச்சாளர் அவர் சொன்னார், ஒரு பெரிய புத்தக பப்ளிஷர் ஒருத்தர் இருந்திருக்கார். அந்த பப்ளிஷர் அவருக்கு சொந்தக்காரரோ தெரிந்தவரோ ஏதோ ஒன்று. ஒரு நாள் அவர் போய் பார்க்குறப்ப 11:00 அந்த வீடும் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் ஒன்றா இருக்குது. அந்த வீட்டுக்கு பின்னால் போகிறாரு, போய் மாமா எங்கே அப்படின்னு கேட்குறாரு. மாமா பின்னால் இருக்காருப்பா அப்படின்னா, அங்கே போய் பார்த்தா அவர் ஒரு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு, ஒரு பழைய பனியனை போட்டுக்கிட்டு, இந்த புத்தகங்களெல்லாம் லாரியில் ஏற்றுவாங்கள்ல, அந்த லோடு ஏற்றுறவங்கள சேர்ந்துன்னு இவரும் ஏற்றி விட்டுட்டு இருக்கார். அப்போ இவர் போய் அவர் கேட்குறாரு, ஏங்க இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னோடனே அவர் கோவம் வந்துடுது. நாங்களாம் உங்கள் ஆளுங்க உங்களை மாதிரி நினச்சிடலாம், இன்றைக்கி வந்த பயிலுகள்லாம் நீங்களாம் உடம்பு ஒழிக்காமல் வேலை பார்க்கணும் சம்பாதிக்க நினைக்கிறிய, நாங்களாம் கஷ்டப்பட்டு வந்த ஆளுங்கடா, நான் இன்னை வரைக்கும் நான் புத்தக முட்டையை சுமந்து மேலே ஏற்றி விட்றதுல நான் பெருமை அடைகிறேன், காரணம் நான் உழைப்பாளி அப்படின்னார். அப்படிப்பட்ட உழைப்பாளி அந்த எழுத்தாளர் புக்கே போடலை. அவர் ஏற்கனவே எப்போ அவங்க தாத்தா காலத்தில் எத்தனை புக்கு கொடுத்தாங்களோ, எந்தெந்த ரைட்டெலாம் எழுதுனாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் எழுதுறாங்க, புதிய நவீன புத்தகங்கள் அவர் போடவே முடியல. அவர் சொல்லியிருக்காரு, மாமா இப்போ நீ கோவமாக இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணியிருக்கார் 10:00. இப்போ நீ கோவம் இல்லாமல் இருக்கியா கோவத்தோடு இருக்கியா? இல்லை இல்லை, கோவமாக தான் இருக்குது, என் உழைப்பு நீ அசிங்கப்படுத்திட்ட, நீங்களாம் நினைக்கிறவங்களாம் மேல் ஒழிக்காமல் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பொறுப்பே கிடையாது, நான் முதலாளிங்கிறதெல்லாம் என்றைக்குமே நினச்ச கிடையாது, இன்றைக்கி வேலையாளர்களோட சேர்ந்து நின்று நான் அதை ஏற்றி விட்டேன், அதை நீ எப்படி தப்பாக பேசுகிறேன் அப்படின்னோடனே அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்காரு, நீங்கள் 40 புத்தக பிரசுரம் செய்யக்கூடிய பணியிலே இருக்கிறீர்கள், சரிதானே? ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை 40 தொடர்ந்து செய்கிற போது அந்த மூளை இயல்பாகவே அது குறித்த ஞானத்தை பெற்றிருக்கும், ரைட்டு தானே? பை டூயிங் அ திங் அ கண்டினியூஸ்லி தட், நீங்கள் ஒரு 10 முன்னால் அந்த தொழிலில் வந்தப்போ உங்களுக்கு அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஞானமும், இன்றைக்கு அதில் நீங்கள் விருப்பப்பட்டு வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம், விருப்பப்படாமல் வந்தவங்க கூட கொஞ்சம் பேர் இருக்கலாம், ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிற போது அது நேர்த்தியாக செய்வது எப்படிங்கிற அறிவு உங்களுக்கு இயல்பாகவே 10 கிடச்சிருக்கும். அப்போ 40 முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக புத்தக பிரசுரம் செய்யக்கூடிய ஒரு பணியில் இருக்கிற உங்கள் மூளைக்கு ஒரு வேலை இருக்குது.
உங்கள் மூளைக்கு ஒரு வலு இருக்கிறது. இந்த தொழிலையே நீங்கள் இருந்து 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 இந்த தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த மூளை பழகி இருக்கும். இந்த மூளைக்குன்னு ஒரு வேலை இருக்குது, இந்த மூளைக்குன்னு ஒரு ஞானம் இருக்குது. இந்த மூளையை வைத்துக்கொண்டு நீங்கள் மூட்டை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. 300 ரூபா கொடுத்து அவனை ஏற்றி விட சொல்லுங்கள் அப்படின்ட்டுக்கார். அந்த மூலையை வச்சு அவர் என்ன பண்ணிருக்கணும், அடுத்து யாரையெல்லாம் இந்த புத்தகத்தை எழுத வைக்கணும், புதிய புதிய டாபிக்ஸ் என்னென்னலாம் கொண்டு வரணும், மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான புதிய தகவல்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் கவலைப்பட்டிருக்கணுமே ஒழிய தன் மூளையினுடைய வலிமை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் யாருடைய வேலை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மூட்டை தூக்கிற வேலையை நான் குறைச்சி மதிப்பிடலை, ஆனால் நான் கடின உழைப்பாளிங்கிற பட்டத்தை கழுத்தில் சுமக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மூட்டை தூக்கிறவங்களோட கூட போய் நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அறிவாற்றலை எப்படி பயன்படுத்த போவீங்க? ஆரம்பத்திலே உடலை பயன்படுத்துங்கள், வளர வளர மூளையை பயன்படுத்துங்கள். பிரெயின் இஸ் மணி, பிரெயின் தான் பணம், சரிதானே? இல்லைன்னா உங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்க தான் உங்களோட சம்பாதிக்கணும், அதானே? நாலேஜ் எக்கானமி மிக்ஸ், ரைட்டா? இங்கே நம்ம பேரில் பல பேர் அப்பா 20 வருஷம் வேலை பார்த்துட்டு வெளியில் வரையில 10,000 ரூபா சம்பளத்தோடு ரிட்டையர் ஆகிறார். பையன் எடுத்த உடனே 24 வயசில் 28,000 ரூபா சம்பளத்தோடு உள்ளே வரான். நாலேஜ் கிவ்ஸ் மணி, நாட் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க். ஒரு ஹார்ட் ஒர்க் தான் பணம் தரும்னா உங்கள் மூளையினுடைய பலன்கிறது என்ன? மூளை குறித்த பார்வை நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்போது உடல் குறித்த பார்வை பின்னுக்கு தள்ளப்படும். இந்த வேலையை செய்ய நான் தேவையா? 40 ஆண்டுகால அனுபவம் உள்ள ஒரு மூளையை வைத்திருக்கிற நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? நான் செய்ய வேண்டிய வேலை பிளானிங், நான் செய்ய வேண்டிய வேலை எக்ஸிக்யூஷன், நான் செய்ய வேண்டிய வேலை மார்க்கெட்டிங், நான் செய்ய வேண்டிய வேலை விஷயம் ஒரு பொலிட்டிக்கலாக யாரையாவது போய் பார்த்து இந்த கான்ட்ராக்டுக்கு எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், டாக்குமெண்டேஷன். நான் செய்ய வேண்டிய வேலை அதுதானே ஒழிய நான் செய்ய வேண்டிய வேலை மூட்டை தூக்குவதல்ல. மூட்டை தூக்குவதை நான் குறைச்சி மதிப்பிடலை, ஆனாலும் அதே நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தின் வழியாக மூளையின் வழியாக எப்படி செயல்படுனா யோசிக்கணும். இதை எது தடுக்கும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் தடுக்கும். ஏன், நம்ம கடுமையாக உழைக்கணும், உழைத்தால் தான் வெற்றி பெற முடியும். உழைக்காதவர் யாரும் இல்லவே இல்லை. எம்ஜிஆர் அப்போ பாடினார்னா அந்த காலத்துடைய தேவை எது? இன்றைக்கி டெக்னாலஜியும் வச்சுருக்கானா அவன் தான் வித்தக்காரன், ரைட்டு தானே? நீங்கள் எல்லோரும் உசுரை கொடுத்து பண்ணிகிட்டு இருக்க வேலையை ஒருத்தன் அசால்ட்டாக ஒரு அப்ளிகேஷனில் சென்றுவிட்டு வீட்டில் தூங்கிடறான், அவனுக்கு எல்லோரும் காசு கொடுக்குறோம், ரைட்டு தானே? ஒரு சின்ன அப்ளிகேஷன் வழியாக வேலை முடியுது. நான் அதுதான் கேட்டேன், 50,000 ரூபாய்க்கு ஃபோன் வச்சிருக்கீங்க, அதில் என்ன வச்சிருக்கேன்? அதுக்குள்ளே எக்ஸ்பென்ஸ் மேனேஜர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, யாராவது வச்சுருக்கீங்களா? டைரின்னு ஒன்று இருக்குது, யாராவது வச்சுருக்கீங்களா? உள்ள அதுக்குள்ளே அந்த அப்ளிகேஷன்ஸை யாராவது டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா? எதாவது பண்ணியிருக்கோமா என்ன? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன செலவு செய்கிறீர்களோ அதுக்கு ஒரு கணக்கு பிள்ளையை வச்சுருக்கீங்களே, அவரை போட்டு உசுறு எடுத்துக்கிட்டு கரெக்டாக எழுதுனானா இல்லையான்னு தெரியல. அப்பா காலத்தில் இது இருக்கார், விசுவாசமாக தான் இருப்பார். அப்புறம் நம்மளே ஏதாவது பணங்கன்னு குறைஞ்சி வச்சுன்னா தேன் எடுக்கிறவன் விரல் சூப்பாமலாக இருப்பான் அப்படின்னு ஒரு டயலாகையும் சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கும். வெரி சிம்பிள் திங், நீங்கள் 1,500 ரூபா செலவு பண்ணிங்கன்னா 1,500 அதில் டைப் பண்ணிவிட்டு எதுக்குன்னு போட்டிங்கன்னா மாத கடைசியில் அதுவே தரம் பிரித்து காட்டிடும். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ண, குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு பண்ண, சொந்த செலவுக்கு எவ்வளோ செலவு பண்ண, இதுக்கு எவ்வளோ செலவு பண்ண, இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுங்கிற விவரத்தை அந்த எக்ஸ்பென்ஸ் மேனேஜர் ஒரு சின்ன அப்ளிகேஷன் நமக்கு கொடுத்துரும். ஆனால் வி ஆர் ரெடி டு டவுன்லோட், நம்ம டவுன்லோட் பண்ண தயாரே கிடையாது. காரணம் டெக்னாலஜி குறித்த பார்வை நமக்கு வராமல் போகிறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம அதுக்குள்ளே போகவே விருப்பப்படலை. காரணம் கடின உழைப்பே நமக்கு வேலைப்படுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இன்றைக்கி எவன் நேரத்தை மிச்சம் பண்ணுறானோ அவன் தான் பணக்காரன். பணத்தை மிச்சம் பண்ணுறவன் பணக்காரன் கிடையாது. எவன் நேரத்தை மிச்சம் செய்கிறானோ அவனே பணக்காரன். ஒரு காலகட்டத்தில் நேரம் தெரியாமல் வேலை பார்க்கிறவன் பணக்காரனானான், இன்றைக்கு நேரத்தை மிச்சப்படுத்துகிறவன் பணக்காரன் ஆகிறான். அவ்வளவுதான், இன்றைக்கு தேவையான வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸஸ் டைம் தான் உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படும். நீங்கள் உடல் உழைப்பை மட்டுமே நம்பினால் பிஸ்னஸை ரன் பண்ண பயன்படும். உடல் உழைப்பை மட்டுமே நம்பினால் பிஸ்னஸை ரன் பண்ண பயன்படும். ஆனால் உடல் உழைப்பை தாண்டி மூளையை பயன்படுத்த வேண்டும் என்று எப்போது முனைகிறீர்களோ அப்போ தான் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே முடியும். இப்போது நான் 24 மணி நேரம் வேலை பார்க்குறேன், நானே எனக்கு ஒரு பட்டை சூட்டிக்கிட்டேன். இந்த பட்டத்தை சூட்டிட்டு எல்லாரையும் இதை அறிவிக்க சொல்லிட்டேன். வடிவில் ஒரு படத்தில் போகல கூவுறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்களே வருங்கால பிரதமர் அப்படின்னு சொல்ல சொல்லுவார்ல, அது மாதிரி வீட்டு வாசலில் ஒரு கிளவி வச்சுருக்கேன், சொந்தக்கார தாயவில் 4 வச்சுருக்கேன், கூடவே 5-6 விசுவாசியை வச்சுருக்கேன். அந்த 5-6 விசுவாசியும் சார் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா, சார் இவ்வளோ இது என்ன இப்போ கஷ்டப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதே கஷ்டப்படுற ஆள் சார் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிகிட்டே இருக்கார்ல, 3 மாதம் சம்பளம் கொடுக்காம இருங்க, உங்கள் உழைப்பு என்னவாக மதிக்கப்படும்னு பாருங்க. 3 மாதம் சம்பளம் கொடுக்காம இருங்க, 2 மாதம் சம்பளம் கொடுக்காம இருங்க, 2 மாத சம்பளம் கொடுக்காமல் நீங்கள் இருக்கிற போது உங்கள் விசுவாசி போயிடுவார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லோருக்கும் இங்கே பணம் தேவைப்படுகிறது. அப்போ 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக நீங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த மூளையை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம கவலைப்படணுமே ஒழிய நேரத்தை நீங்கள் மிச்சப்படுத்துகிற போது அந்த மூளை இயல்பாகவே சிந்திக்க நீங்கள் ஒன்று பெருசாக கஷ்டப்படவே வேண்டியது. உங்களுக்கு நேரம் மிச்சமாகி நிதர்சனமாக நீங்கள் இயல்பாக உட்கார்ந்துருக்கிற போது டக்குன்னு இதை செய்யலாமே, நாமையும் இதே செஞ்சுட்ருக்கோம், இதுலேருந்து டைவர்சிஃபை பண்ணி இந்த ஸ்டைலில் இதை பண்ணலாமே, இப்படி பண்ணால் இது இப்படி ஒர்க் அவுட் ஆகமே, உலக நாடுகள் இது எப்படி செய்து கொண்டிருக்கின்றன நம்ம பார்த்துருக்கோமா என்ன? நமக்கு ஒன்றே ஒன்று தான், கஷ்டப்படணும், மெனக்கட்டாவது கஷ்டப்படணும். சில பேர் கஷ்டப்பட்டு கவலைப்படுவாங்க தெரியுமா, அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கஷ்டப்படுறது ஒரு சுகம், கஷ்டப்படுதலில் சுகம் எதுவுமே கிடையாது. நமக்கான எல்லா ஜஸ்டிஃபிகேஷன்ஸுக்கும் இந்த கடும் உழைப்பு பயன்படுத்துறதுனால ஒர்க் லைஃப் பேலன்ஸில் எல்லா பிஸ்னஸ் மேன் இந்தியாவில் வீக்காக இருக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸில் பயங்கரமாக வீக்காக இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட வீடு தங்குவதற்கான பழக்கமே நமக்கு இல்லை, சிக்கலை தான், ஆசை இருக்குது ஆனால் பழக்கமே இல்லை. ஒரு வீடு என்பதை ஓடிப்போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு கூடு போல் ஒரு ஆண் பார்க்குறான்.
பிஸ்னஸ்மேனுடைய பிள்ளைகள்லாம் ஏன் பிஸ்னஸ்க்கு வரமாட்டேங்குது? யோசிச்சு பாருங்க, நல்லா தான் சம்பாதிக்கிறோம் ரைட்டு தானே, அப்படி சொல்ல மாட்டோம் வெளியில். அது ஒரு விஷயம். முதல் முக்கியமான விஷயம், பிஸ்னஸை சம்பாரிச்சா சந்தோஷமாக சொல்லுங்கள். எழுத்தாப்பில் இருக்கிற வயிறு அறிஞ்சிடுவான், கோயிலில் காசை வெட்டி போட்டுவான், ஊர் முழுக்க சம்பாரித்து குமிச்சு விட்டான்டான்னு சொல்லி போடுவாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி, சம்பாதிக்கிறது நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தால், சந்தோஷமாக இருக்கேன்னு வெளியில் சொல்லாமல் இருந்தால், நீங்கள் எப்பொழுதெல்லாம் தோல்வி அடைவதாக அடுத்தவிடம் சொல்லுகிறீர்களோ அப்போது நீங்கள் அடுத்தவருக்கு அதை சொல்லவில்லை, அதை உங்களுக்கே நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். அதான் உண்மை. எங்கப்பா ஒன்றும் சரியில்லைப்பா, பத்து காசு நிற்க மாட்டேங்குது, சுரை கொடுத்து நான் என்னென்னமோ பண்ணிட்டேன், பத்து பைசா நிற்கல, கட்டணம் இவ்வளோ இருக்குது. நீங்கள் இப்படி அடுத்தவிடம் சொல்லுவதாக நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள், அப்போ தான் அடுத்தவன் என்ன பண்ணுவான், பரவாயில்ல அவன் நம்ம மாதிரியே, அவனும் வீக்காக தான் இருக்கான், அவனும் ரோட்டில் தான் நிற்கிறான், நானும் ரோட்டில் தான் நிற்கிறேன், வெரி குட், எல்லோரும் வாங்க ரோட்டில் நிற்போம் அப்படின்னு அவருக்கும் தெரியும். நீங்கள் சொல்கிறது பொய்யின்னு, அதே தொழில் தானே அவர் பண்ணுறாரு, அதே தொழிலில் தானே அவர் பண்ணுறாரு, அவருக்கும் தெரியும் நீங்கள் சொல்கிறது பொய்யின்னு, உங்களுக்கும் தெரியும் நீங்கள் சொல்கிறது பொய்யின்னு, எங்களுக்கும் தெரியும் நீங்கள் ரெண்டு பேர் பொய் சொல்கிறீன்னு. அப்புறம் தெரிஞ்சே இந்த பொய்யை ஊர் முழுக்க என்னத்துக்கு சொல்லணுங்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. ஒன்று தெரிஞ்சுங்க, உலகத்தின் பெரு நிறுவனங்கள் முதல்ல அவனுடைய ரிப்போர்ட்டை தான் வெளியில் வைக்கிறான். ஏன் 2500 crores இஸ் த டர்ன் ஓவர் இஸ் கம்பெனின்னு துணிச்சலாக வெளியில் அடிக்கிறான். அப்போ தான் அந்த எம்ப்ளாயி நம்புவான், இந்த கம்பெனியில் நான் இருக்கணும்னு நம்புவான், வாடிக்கையாளர் அப்போ தான் நம்புவான், இந்த கம்பெனி நல்ல கம்பெனி நம்புவான். எப்பொழுது உங்கள் லாபத்தை நீங்கள் மறைக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் மனதுக்கு நீங்கள் நெகட்டிவான விஷயத்தை சொல்லுகிறீர்கள். காசே நிற்கலை, காசே நிற்கலை, காசே நிற்கலை, வாழ்க்கை நல்லா இல்லை, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, அது உங்கள் காதும் கேட்குது, உங்கள் மனசும் கேட்குது, உங்களை அறியாமலே சலிப்பு உங்களுக்குள்ளே ஏற்பட்ட உற்சாகம் இன்மைக்கு அதுதான் காரணம். அடுத்த வந்து நம்மளை டிமோட்டிவேட் பண்ணவில்லை, நம்ம தான் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். காரணம் அடுத்த வந்து சொன்னால் என்ன, பொண்டாட்டி சொன்னால் செலவு பண்ணிடும், அதனால் பொண்டாட்டின்னு சொல்ல முடியாது. வெளியில் இருக்கவன்ட்ட கூட சொல்லிப்படலாம், ஐயோ பொண்டாட்டிட்டு சொன்னால் அதுக்கேற்ற செலவு பண்ண, நம்ம எவ்வளோ வருமானத்தை உயர்த்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி செலவை உயர்த்திக்கிட்டே போவா அப்படின்னு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் பெண் ஆணை விட சிறந்த நிர்வாகி. உலகத்துறை எல்லா பெரிய கம்பெனியும் சிஇஓஸாக பெண்களை தான் நியமிச்சிருக்கு, ஆண்களை நியமிக்கவே இல்லை. எம்டிஸ் ஆஃப் த கம்பெனி ப்ராபபிளி மென், பட் சிஇஓஸ் ஆஃப் த கம்பெனி மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஆர் விமன், பிகாஸ் விமன் ஆர் ரெஸ்பான்சிபிள், மென் ஆர் டெலிவரபிள். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டியதில்லை. கடைசியில் எங்கே எதை கொடுத்துருக்கீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு எவ்வளோ கடனும் தெரியாது, பொண்டாட்டியிட போய் கேட்டால் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. அப்போ யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் வெற்றி அடைவது குறித்து உங்களுக்கு பெருமிதமே இல்லை என்றால் எப்படி வாழ்க்கையில் உற்சாகம் இருக்கும்? நான் உன்னை செய்கிறேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் நீங்கள் பேசுகிறேன், இது முடிச்சோடனே என்னுடைய மனைவி நான் ஃபோன் பண்ணி சொல்வேன், நல்லா பேசணும்னா நல்லா பேசுனேன்னு சொல்லுவேன், சூப்பராக பேசினேன்ப்பா, நல்லா பேசினப்பா, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, நான் நினச்சதை உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டேன், ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் தான், அவங்க ரொம்ப காலமாக நம்பாத ஒரு விஷயம் தான், ஆனால் அதனால் ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல முடிஞ்சு, உங்கள் ஃபேஸஸை பார்த்தப்ப உங்கள்கிட்ட இருந்துச்சு, நான் சொல்லிடுவேன், ஏதோ சுமாராக பேசுனேன், ஏதோ சுமாராக பேசினேன், வாழ்க்கையே சுமாராக இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கை எதுக்கு வாழணும் எனக்கு தெரியவே இல்லையா? ரொம்ப சோகமாக இருப்பீங்க, ஆனால் பாவம் 35 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குவீங்க. ஏன்னா சோகத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் கார் வாங்கிடுது. அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஏழை ஊரை நான் பார்த்ததே இல்லை. ஜெர்மனியில் ஒரு கார் தயாரிக்கிறேன்னா கோயம்புத்தூரில் இருக்கவங்க கூப்பிட்டு கேட்பாங்க, சார் வாங்கிடுவீங்கள்ல அப்படிமா, ஜெர்மனியிலே வந்திருக்காது அந்த கார், அதுக்குள்ளே இங்கே தெருக்கு தெரு தெரியும். இந்த கோயம்புத்தூர்லேருந்து இந்த அவினாசி ரோட்டில் பார்த்தோம்னா உலக வண்டியை போட்டுக்கிட்டு உட்காந்தோம்னா உலகத்தில் என்னென்ன பிராண்டு கார் இருக்குன்னு அவ்வளோத்தையும் பார்த்துடலாம். ஆனால் ஒருத்தர் கூட நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டான். என்னங்க பிஸ்னஸே படுத்துருச்சுங்க, முன்ன மாதிரி இல்லைங்க, முன்ன மாதிரி இல்லைங்க. இது யாருக்கு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் உங்களுக்கே சொல்கிறீங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. எப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக நெகட்டிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களோ உங்கள் காதும் அதை கேட்கிறது, உங்கள் மனசும் அதை கேட்கிறது. செயற்கையாகவே நீங்கள் வெற்றி பெறவில்லை என்ற எண்ணத்தை உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்றால் உண்மையிலேயே அது நடந்து விடுவதற்கான ஆபத்து உண்டு. தயவு செய்து பயப்படாமல் உங்கள் வெற்றியை ஊருக்கு சொல்லுங்கள். எப்போ பயப்படாமல் நீங்கள் சொல்லிட்டீங்களோ இதுவுமே கூட ஒரு எஸ்கேபிஷன் தான் தெரியுமா? ஏன் அப்படின்னா, நான் 2000 crore இவ்வளோ பண்ணுறேன்ப்பா, இல்லை எனக்கு வச்சுங்க என்னோடய டேர்ன் ஓவர் வந்து வருஷத்துக்கு 10 crore, 20 crore, 30 crore, 50 crore சொல்ல ஏன் பயப்படுறோம் தெரியுமா? சொல்லிட்டா அடுத்த வருஷம் அதை விட பெரிய டார்கெட்டை நீங்கள் பண்ணணும். உண்மையிலேயே தோல்வி என்பது உங்கள் வெற்றியை நீங்கள் அறிவித்த பிறகு அதில் முன்னேறாமல் இருப்பது தான். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லையில, செத்த நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கலாம்.